சி சண்டே என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு ஹாலிடேன்னு இல்லை சி இல்லை ஜாலிடே. ஐயோ என்ன என்னப்பா வீடியோ பேசுகிறப்ப குழப்பதே. ஓகே ஓகே நண்பர்களே குறைச்சிக்காதீங்க, கொஞ்சம் மாறி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கட்லா மீன். இந்த மீன் என்னென்னா பெயிட் வாங்கினா எப்படி வாங்கணும்னு போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா வச்சிங்க வெள்ள விலை மீன், என்னடா வெள்ளை காட்டு மீனா மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது சரியாந்திர மீன், இது வந்து வளர்ப்பு மீன் தான். அதாவது ஏரியில் குட்டி வாங்கி விட்டு வளர்க்குற மீன், டென்ட் இருக்கிற ஏரி. அவர் வந்து பர்மிஷன் கேட்டு நம்ம இந்த ஏரியில் மீன் பிடிச்சோம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் சரியான கலரு. நான் இது வரைக்கும் இந்த வெள்ளை கலர் மீன் பிடிச்சதில்லை, இன்றைக்கி தான் நான் வந்து புதுசாக வெள்ளை கலர் மீன் பிடிக்கிறேன். நிறையா மீன் பாருங்கள் பிடிச்சி போட்டிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுக்கான என்ன தீனி வாங்க போய் பார்க்கலாங்க. அதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு காலி கிலோ ஒரு புண்ணாக்கு வாங்கிக்கிட்டா. என்னடா புண்ணாக்கெலாம் போகிறீங்களா அப்படின்னா, ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தண்ணி ஊற்றிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஏரிக்கு போகிறதுக்குள்ளே அந்த புண்ணாக்கு ஊறணும், ஏன்னா காஞ்சி கல் மாதிரி இருக்குது. சரி ஓகே அப்படின்ட்டு அக்காக்கிட்டே தண்ணி ஒரு வாட்டர் கேன் வாங்கி ஊற்றி நல்லா கொல கொலன்னு ஊற்றி கலக்கிக்கிட்டாச்சு. கலக்கின வாட்டி சரி நண்பர் வந்து பார்த்திங்கன்னா சரி கலக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வாங்கணும்னு தெரியல. ஐயோ என்ன வாங்கணும், ஆமாம் இல்லை அடுத்து இதை வாங்கணுமே எதோ மறந்து போச்சு. ஒரு காசு ஒரு 2 ரூபாய் கிலோ போட்டாங்க. சரி ஓகே அக்கா அது நல்லா ஊறிக்கிச்சு அப்படின்ட்டு அதை அண்ணாண்ட வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பேர் என்னடா, கோழி தின்னா மறந்து போயிட்டேன் நம்ம. ஏன்னா கோழி தின்றதை நம்மளா மீன் தின்னு அப்படின்னா மீனுக்கும் கோழிக்கு என்ன வித்தியாசம் எனக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சு சொல்லுங்கள். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோ வாங்கிக்கிறேன், இது ஒரு வைக்கத்தில் உடனே ஊறிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருக்கா தவுடுன்னு நினைக்கிறேன். தவுடு ஒரு 1 கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு நண்பர் எடுத்து பார்த்துருந்தாரு. அடுத்து மக்காசோளம் இருந்துச்சு, சரி மக்காசோளம் வேணாம் மக்காசோளம் போட்டால் மீன் மயங்கிடும் அப்படின்னு சொன்னான். சரி வேணாடா மயங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இடம் மிஷினில் வச்சு இடம் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அந்த இடமிஷன் கடகடமும் ஓடிட்டு இருக்கு. சரி ஓகே அப்படியே என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு, சரி புண்ணாக்கு இன்னொரு கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா சரி வேணா ஓகே புண்ணாக்கு தான் வாங்கியாச்சு அப்படின்ட்டு. அடுத்து என்னென்னு பார்த்துட்டு எப்போ ரிவ்யூ பண்ணுறது தான் நண்பர் வந்து எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறேன்னு பேச்சில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு. சரி ஓகே நண்பா புண்ணாக்கு காட்டு அப்படின்னா புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கள்ளக்கொட்ட புண்ணாக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அடுத்தது என்ன போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப சரி எல்லாமே போடலாமே போட்டு போகலாம் அப்படின்ட்டு உளுத்தம் போட்டு உளுத்தம் போட்டு காலிக்கலாம் வாங்கிக்கிட்டோம். அந்த இடம் மிஷின் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடை கடை கடகடனு ஓடிட்டுருக்கு, வெயிட்டே நிற்க மாட்டேங்குது. நேரில் பார்த்தா நேரில் நல்லா தான் இருந்துச்சு. சரி ஓகே அக்கா அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு குஞ்சு கோழி தீவனம் அப்படின்னா தான் குஞ்சு கோழி தீவனம் அப்படின்னா கோழி தீவனமோட தான் சரி சார் குஞ்சு கோழி தீவனம் ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரி 1/2 கிலோ கொடுத்தாங்க. சரி 1/2 கிலோ வாங்கி இடம் போட்டாச்சு. ஓகே நண்பர்களே கட்டின வாட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. சரி ஓகே பாருங்கள் நீங்களும் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, நான் உங்களுக்கு போட்டு 6/6 அறுக்கிறேன் நினைக்கிறேன். சரி அது இடம் மிஷின் அக்கா 1 கிலோ போடுங்கன்னா அந்த இடம் மிஷின் பார்த்தீங்கன்னா கடை 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 ஓடிட்டே இருக்கு. எங்கடா ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா நிற்காம ஓடிட்டு இருக்கு. இது போல் டைம் மிஷின் மாதிரி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே அக்கா அதுக்கு வந்து கட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டு கோதுமை தோடு ஒரு 1 கிலோ வாங்கினது. பார்த்தீங்கன்னா கோதுமை தோடு தான், கோதுமை தோடு ஒரு 1 கிலோ வாங்கணும். கோதுமை தோடுலேயே இது வந்து பேர் சொன்னால் என்னென்னு தெரில. சரி ஓகே நண்பர் வாங்க வீடியோக்கள் அப்படியே போகலாம் அப்படின்னு பார்த்தா ஏரிக்கு பக்கமாக போயிட்டோம். என் நண்பர் பார்த்தீங்கன்னா 2 பை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போயிட்டுருக்கான். என்னடா இதை வந்து மாட்டுக்கு போட்டால் மாடு பல லிட்டர் பால் கறந்துருக்கு மாடா, என்னடா விதவிதமாக போகிறீங்க நீங்கள் நினைக்காதீங்க. இது இதெல்லாம் போட்டால் தான் வந்து அந்த மீன் மாட்டோம். அது என்ன மீன் மாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக அந்த ஏரியில் இருக்கிறத ஏரி வவால் மீன்கள் பாறை மீன் அப்புறம் கட்லா லோக இந்த மாதிரி நிறையா மீன்கள் வந்து அந்த ஏரியில் இருக்கு. சரி ஓகே இருக்குதே யா இருக்கக்கூடாது அப்படின்னு போய் பக்கத்தில் போனால் ஏரி சரியாந்திர ஒரு வியூ பாயிண்ட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு காட்டு வகுப்பு வந்து தான் போனோம். நண்பர் தூக்கிட்டு எனக்கு முன்னாடி போயிட்டான் இரு அவரன்றான் அவனு மீன் பிடிக்கிற ஆர்வத்தில் போயிட்டே இருக்கான். கிருட்டு 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 கிருட்டுன்னு போயிட்டே இருக்கான் நண்பர்களே. சரி போவாதரா இருறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியில் ஏகப்பட்ட பேர் மீன் பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் அவர் வந்து கைத்துண்டி போட்டு பிடிச்சிருக்காரு. அட்டடா இவனுக்கு வேறு வந்துட்டானுங்களா அப்படின்னு அவர் மனசில் நினச்சிருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா போனத்தீங்கன்னு வச்சுக்கேன் ஏரியில் 10 பேர் இருந்தாங்கன்னா நான் ஒருத்தன் தான் அதில் மீன் பிடிப்பேன். எல்லாம் போயிட்டு கலக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரு வெறியே வேறு லெவலான ஒரு மீன் மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். சைஸ் சரியாந்திர சைஸ் கட்லான்னு தான் நினைக்கிறேன். கட்லாவாக இருக்கணும் நான் பாறை மீனாக இருக்கணும். ஆனால் வெயிட்டை பார்த்தீங்கன்னா பாறை மீன் மாதிரி தான் தெரியுது. ஆ சைஸ் நல்ல மீன் தான், வெயிட் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுதான் உங்களுக்கு தெரியும். வந்துட்டுருக்கு நரம்பு போயிடுச்சு 300 அடி நரம்பு. நீ இப்போ நரம்பு சுற்றலாமா சார்? கரெக்டாக மீன் போகிறதுலாம் எடுத்துருந்தேன் நான். புரியுதா மீன் நரம் நரம் பார்த்து பக்கம் தண்ணிக்குள்ளே போவாதடா, ஏய் மேலே நில்றா. பின்னாடி போ பின்னாடி போ பின்னாடி போயிடு.
சின்ன சைஸ் தான், ஒரு 3 கிலோ வரும். அதுவா அப்படி இருந்துச்சு. என்ன சார் கட்டலா, ஒரு 3 கிலோ வரும். இல்லை இல்லை, விட மாட்டேன். காலையிலேருந்து என்ன செலவு எல்லாம் தின்றுச்சு. சரி போகலாம், மாவு அவ்வளோதான். ஹலோ, விளையாட்டு காமிச்சு தான் முடிக்கணும், எல்லாம் ஓடிடும். இப்ப மட்டும் பிச்சுட்டு போனா எப்படி இருக்கும் டென்ஷன் ஆயிடாது, எனக்கே டென்ஷன் ஆயிடும். அதான் மீன் சுத்து போட்டுக்கிட்டா, இதுக்கு மேல வந்து மீனை விடக்கூடாது, எடுத்துடணும். பாகண்ணே பார்த்து பார்த்து சுத்து போட பிடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ ஒன்று மாடியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு ஊக்க துளி உண்டு முன்னாடி ஆயிருக்குதே. காலில் குத்திடுச்சு நண்பர்களே. சரியான சைஸ் மீன், ஒரே ஒரு கட்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 4 கிலோ வரும் நினைக்கிறேன். காலில் வர குத்தி பிடிச்சி இங்கே பாருங்க, நல்லா வெள்ளை கலராக செம கலர். ஏன்னா சும்மா பட்டை கிளப்புதா? ஓகே, விடலாம் மாட்டோம். ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், ஃபோட்டோ வர்றா.